ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரின் பிறந்தநாளை முன்னிட்டு மணி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே முத்தரையர் மணிமண்டபம் ₹99 லட்சம் செலவில் அவரது முழு உருவ சிலையுடன் 2400 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1184 சதுர அடி பரப்பளவில் மண்டபத்தின் தரைத்தளமானது கிரானைட் கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து நீதி கட்சியின் வைரத்தூணாக விளங்கிய சர் ஏ டி பன்னீர்செல்வம் மணிமண்டபம் ₹43 லட்சம் மதிப்பீட்டில் 1722 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் மணிமண்டபம் ₹42 லட்சம் செலவில் 1722 சதுர அடி பரப்பளவிலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4 கோடியே 3 லட்சம் செலவில் ஒரு நூலகம் உட்பட கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரின் பிறந்தநாளை முன்னிட்டு விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று காலை ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் விஸ்வகர்மா தமிழ்கழக மாநில தலைவர் சுடலை மூர்த்தி, தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்ஸ் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட செயலாளர் யுவராஜ், கருமண்டப பகுதி சிவக்குமார், விஸ்வா அரவிந்தன், ஆடிட்டர் முத்துசாமி, சுகுமார், உமாபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விஸ்வகர்ம தமிழ் கழகத்தின் மாநில தலைவர் சுடலை மூர்த்தி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, தமிழ்நாடு விஸ்வகர்மா சார்பாக ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதருடைய மணிமண்டபம் கடந்த 27ஆம் தேதி கட்டி திறக்கப்பட்ட நிலையில் இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவாக மார்ச் 1ஆம் தேதி விஸ்வகர்மா மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எம் கே தியாகராஜ பகதருடைய நினைவு படங்களை ஆவணங்கள் அனைத்தும் இந்த மண்டபத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அருகாமையில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுமாறும் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். பொதுமக்கள் பார்வைக்கு இதை திறந்துவிட்ட நமது முதல்வர் எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஸ்வ தமிழ் கழகம் சார்பாக மாநில தலைவர் கே எம் சுடலைமுத்து